கால்பந்து விளையாட்டில் இன்று முன்னணி வீரராக திகழும் பிரேசிலின் நெய்மார் பற்றி உங்களுக்கு தெரியுமா? நெய்மார் பிறந்த இடம் ஒரு மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதிதான். சுருக்கமாக சொன்னால் பிரேசிலில் ஒதுக்கி வைக்கப்பட்ட இடம். குப்பைகளை மொத்தமாக கொட்டி எரிக்கும் ஒரு பகுதி. அங்கு மைதான எதுவும் இல்லாத ஒரு இடத்தில் நெய்மார் பிறந்தார். அங்கு அவர் பிறந்து தானாக கால்பந்து கற்றுக்கொண்டவர்தான் நெய்மார். இரண்டு மெழுகுவர்த்திகளை நடுவே வைத்து நடுவில் பந்தை அடித்து சிறு வயதில் வீட்டுக்கருகே பயிற்சி செய்வாராம். இவரது ஆட்டத்தை பார்த்த பிரேசிலிய முன்னாள் வீரர் டுங்கா இவரை சண்டோஸ் எனப்படும் பிரேசிலிய கிளப்பில் சேர்த்து விடுகின்றார். நிறைய நட்சத்திரங்களை பிரேசிலில் உருவாக்குவது இந்த கிளப் தான். சாண்டோஸ் அதில் சில வருடங்கள் விளையாடிய பின் அதே டுங்கா இவரது திறமையை பார்த்து 17வது வயதில் சில மில்லியன் டாலர்களை கடன் வாங்கி புகழ்பெற்ற ரியல் மார்டி கிளப்பில் அனுப்பி வைத்தார். அங்கு ரொனால்டோ, பெங்காம் போன்ற ஜாம்பவான்கள் அப்போது விளையாடி கொண்டிருந்தார்கள். ரியல் மார்டின் கிளப்பில் சில வருடங்களுக்கும் அந்த கிளப்பிலிருந்து விட்டு வேறு கிளப்புக்கு 200 மில்லியன் யூரோ டாலருக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அந்த வருவாயில் தனக்கு உதவி செய்த டுங்காவுக்கு ஒரு தொகையை கொடுத்து மீதமுள்ள ரூபாயில் தான் வளர்ந்த அந்த மலைவாழ் பகுதியில் பள்ளி, விளையாட்டு மைதானம் என கட்டி கொடுத்து விட்டு அந்த பகுதியை சேர்ந்த 1500 குழந்தைகளின் கல்வி செலவையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். தான் பயிற்சி பெற்ற சாண்டோஸ் கிளப்பின் பெயரையே தன் குழந்தைக்கு சூட்டியிருக்கின்றார். இப்போது வருடம் 800 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டும் ஒரு கால்பந்து வீரராக இருக்கின்றார். கஷ்ட காலத்தில் தனக்கு உறுதுணையாக இருந்த தன் தங்கையின் படத்தை வலது கையில் வரைந்திருக்கின்றார். இப்போது நெய்மரின் கிராமமே ஹெடேக் ஆகிவிட்டது. நெய்மரின் வேண்டுகோளை ஏற்று பிரேசில் அரசு அந்த பகுதியில் இப்போது குப்பைகளை கொட்டி எடுப்பதை தடை செய்து விட்டார்கள். இத்தகவலோடு வணக்கம் லண்டனுக்காக பெருமாள் பிரமேதா. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.